ஜோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். தற்சமயம் நான் எங்கே இருக்கிறேன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தாலுக்காவில் இருக்கிற ஒரு இயற்கை அழகு வாய்ந்த மலை சிறுமலை. அந்த சிறுமலை மேலே அதில் வெள்ளிமலைன்னு ஒரு பகுதியில் நின்று நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு களப்பணி விஷயமாக, அதாவது நிலத்தை பார்த்து ஆய்வு செய்வதற்காக சிறுமலைக்கு நான் வந்திருந்தேன். அப்போ வரும்போது சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது, அதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறது மூலமாக நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிறுமலை கிராமம் வந்து பார்த்திங்கன்னா 1865-66களிலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மைய நாயக்கனூர் ஜமீன் அப்படின்னு ஒரு கம்பளத்தார் கம்யூனிட்டி, அவங்க கம்பளத்தார் நாயக்கர்னு சொல்லுவாங்க, அந்த நாயக்கரோட ஜமீன்க கட்டுப்பாட்டில் இந்த கிராமம் இருந்திருக்குது. முதலில் இதற்கு மொத்த சர்வேவும் முதல்லேயே அவர்கள் பைமாஸ் சர்வே பண்ணியிருக்கிறார்கள். 1863களிலேயே பைமாஸ் சர்வே இந்த கிராமத்திற்கு செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பே 1802 வெள்ளைக்காரர்கள் அம்மையநாயக்கர் ஜமீன், கம்பளத்தார் ஜமீன்களுக்கு ஜமீன்தாரி பட்டத்தை கொடுத்துருக்கிறார்கள். அதற்கு முன்பு 1500 அம்மையநாயக்கர் ஜமீன்காரங்க பாளையக்காரர்கள் இருக்கார் இல்லையா, விஸ்வநாத நாயக்கர், 72 பாளையங்களாக பிடிச்சதில் அதில் ஒரு பாளையமாக சிறுமலை மலையையும் அதை சுற்றி இருக்கிற ஒரு 10-20 கிராமங்களையும் கொடுத்து, நீங்கள் அந்த காவல், அந்த மதுரை நாயக்கர் ஜெயில 72 வாசலில் ஒரு வாசலை நீ பார்த்துக்க, அதுக்கு பொறுப்பாக நீ இந்த மலை, இந்த மலையை சுற்றி அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்களை பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக 1500 பாளையமாக இருந்தது, சின்ன பாளையம், ஒரு மலை, ஆனால் மலையை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன பாளையம். அதற்கப்புறம் 802 வெள்ளையர்கள் ஜமீன்தாரியாக மாற்றிருக்கிறாங்க. ஜமீன்தாரியாக மாற்றி அதற்கு பிறகு 1863, அதாவது மொத்த கிராமத்தையும் பைமா சர்வே செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பைமா சர்வே செய்து அதன் பிறகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொர்ணதாயம்னுவாங்க, அதாவது நெல் போட்டு விளைய வைக்கிறதுலாம் வேற, இது விளையவே வைக்காமல் இயற்கையாக வளர்ற காட்டிலிருந்து வர காட்டு வளங்கள் இருக்கு இல்லையா, அப்போ நல்ல பயிர்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சொர்ணதாயம் அப்படின்வாங்க. அந்த சொர்ணதாயத்தை வந்து அம்மையநாயகர்கிட்ட இருந்து அமௌண்ட்டு இவங்க இது வரியாக அவர்கள் வாங்கியிருக்காங்க, வெள்ளையர்கள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் அடைஞ்ச பிறகு 51-56 வந்து இங்கே வந்து செட்டில்மெண்ட் சர்வே நடந்திருக்கிறது, எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் ஒழிப்பு சர்வே நடந்திருக்கு. அந்த சர்வே தான் இங்கே வந்து முறைப்படி மெட்ரிக் சிஸ்டத்தில் கொண்டு வருவதற்கான வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் அங்கங்கு பார்க்குற கல்லுகளில் வந்து அந்த சர்வே இருக்கிறது. ஆனால் அந்த 1958 நடந்த சர்வே வந்து ட்ரையாங்கிள் வித் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், மூளை விட்ட செங்குத்தளவு முறைன்னு சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்கலை. பழைய பைமாஸ் நம்பரில் எல்லா மூலையிலையும் வந்து கோட்டை, கல்கோட்டை பார்டர்னு வாங்க, வெறும் கருங்கல்ல மட்டும் அடுக்கி 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 பைமாஸ் சர்வே பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். அது அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே அதை கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க, அதையே வரைபடத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆக யூடிஆர் என்பது 1985 நடக்கும் பொழுது இங்கே நடக்கவே இல்லை. 99-2000 தான் இவங்க இங்கே கணக்கே புதியசாக யூடிஆர் சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த யூடிஆர் சர்வேலையும் ஏ ரிஜிஸ்டரில் பரிசில் தரிசனம் இருந்தாலும் யூடிஆர் சர்வேல யார் யார் பேரும் 2000 போட்டிருக்காங்க, அது போன்ற சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். வந்து ஆய்வு செய்ததில் இங்கே நிலவுடைமை மேம்பாட்டு திட்டம் 85 நடந்ததெல்லாம் நடக்கலை. ஆனால் எஸ்எல்ஆரில் நடக்கிறது அப்படியே நிலவுடைமை மேம்பாடு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 2000 அதை கணக்கு புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த அளவுக்கு தான் இங்கே வந்து பார்த்ததில் சர்வே முறை இருக்கிறது. சர்வே பிழைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒரு மலையில் வெள்ளைக்காரர்கள் சர்வே பண்ணும்பொழுது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்வே நம்பரை ஒரு பள்ளமாக இருந்ததுன்னா அடுத்த காலம் ஒரு சர்வே நம்பர் வந்து ஒரு 20 ஏக்கரோ 30 ஏக்கரோ 60 ஏக்கரோ ஒரு பள்ளத்தாக்கு இருந்ததுன்னா அந்த பள்ளத்தாக்கு சர்வே நம்பர் 10 போட்டுருவான். சர்வே நம்பர் 10 போட்டு அப்புறம் அது கிழக்கு பகுதி மேடு, மேற்கு பகுதி பள்ளம்னு அடுத்த காலம் போட்டு அது பள்ளமா மேடா அப்படின்னு காட்டுவாங்க. அதுதான் உண்மையான ஹில் சர்வே.
அது எப்படி பண்ணுவாங்கன்னா, காம்பஸ் சர்வே, ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு ஆங்கிள் பார்த்து மெஷர் பண்ணுவாங்க. நம்ம கீழே பண்ணுறது செயின் சர்வே, நம்ம தரையில் பண்ணுறது செயின் சர்வே. இங்கே வந்து பார்க்கும்பொழுது நம்ம நாட்டுக்காரங்க பண்ணியிருக்கிறாங்க, அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் பண்ணதுனால இங்கே காம்பஸ் சர்வேவே பெரும்பாலும் நடக்கலை. அப்படி நடந்திருந்தா இது கிழக்கு பக்கம் பள்ளம், மேற்கு பக்கம் சாய்வு, அப்படின்னு அந்த 3D த்ரீடியிலேயே காட்டியிருப்பாங்க சர்வேவை. அப்படி சர்வே எஸ்எல்ஆரில் செய்யலை. அதனால் ஏறக்குறைய 5% பிழை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஏக்கருக்கு 5 சென்ட்னு. இங்கே அப்படி கிடையாது, இங்கே நிறைய பிழைகள் நிலத்தில் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிங்கன்னா கூடுதலாக நிறைய நிலம் இங்கே அனுபோகத்தில் இருக்கும். எஃப்எம்பியில் இருக்கிறது அனுபோகத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த 3D செக்ஷனை ஊட்டியில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க வெள்ளைக்காரர். வெள்ளைக்காரர்கள் ஊட்டி கொடைக்கானல மிக தெளிவாக பண்ணியிருப்பாங்க. அதுபோல் காம்பஸ் சர்வே பண்ணலை. காம்பஸ் சர்வே என்பது நல்ல பெரிய நீடில், இப்போ இருக்கிற சின்ன காம்பஸில் அந்த காலத்தில் மேக்னெட்டிக் ஆகணும், ஒவ்வொரு மூலையிலையும் நின்று ஆங்கிள் பார்த்து நீள அகலம் எடுத்து டிஸ்டன்ஸை கணக்கெடுப்பாங்க. அந்த ஆங்கிள் மூலமாக பள்ளத்தாக்கு மேடு எல்லாம் தெரியும். ஆக சிறுமலை சர்வே செய்யப்பட்டிருக்கிறது 1999. அவையும் காம்பஸ் சர்வே கிடையாது, அவை ஏற்கனவே யூடிஆர் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டில் செய்யப்பட்ட எஸ்எல்ஆர் சர்வே அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. அதற்கு முன்பு பைமா சர்வே 63 வெள்ளக்காரர்கள் செய்தார்கள் அல்லவா, அது வந்து 4 பக்கமும் கூட்டி 4 பக்கமும் தோராயமாக பண்ணுறது, அது முக்கோணவியலை வந்து உட்காரல. ஆக பெரும்பாலும் அதாவது ட்ரையாங்கிள் சர்வே வித்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸு, செங்கோண செங்குத்தளவு முறைன்னு சொல்லுவாங்க, அப்படின்றது இங்கே பெருமளவு இல்லை. ஏதோ கடமைக்கு முடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த ஊர் இன்னும் டெவலப் ஆகும்போது இந்த மலை சிறுமலை காம்பஸ் சர்வே செய்யும் பொழுது அந்த 3D நமக்கு வந்து எந்த திசையில் பள்ளம், எந்த திசையில் மேடு, எந்த பக்கம் நீரோடை எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணணும். அவை எல்லாம் முன்னும் முழுமையாக பண்ணாமல் இருக்குது. ஆக மொத்தம் இங்கு முழுமையான சர்வே முடிந்து விட்டது நல்ல. ஆக மொத்தம் சர்வே என்றாலே அளவு பிழை தான், சர்வே என்றாலே இம்பர்ஃபெக்ட் தான், அது பண்பில்லை. ஆனால் இன்னும் தோராயப்படுத்தலாம். இன்னும் நவீன காலகட்டத்தில் சிறுமலை கிராமத்தில் இருக்கிற எஸ்டேட் உரிமையாளர்கள், காப்பி எஸ்டேட்டுக்காரங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து திட்டமிட்டிங்கன்னா இது போன்ற சர்வேக்கள் எல்லாம் செய்வதற்கு நகர்த்தலாம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இப்போ தான் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது இதுக்கப்புறம் டெவலப் ஆகுது, எக்கனாமிக்கு மாறுதுன்னா இது போன்ற சர்வேக்கள் நிச்சயமாக தேவைப்படும். ஆனால் இப்பொழுது இருக்கிற வரை தோட்டத்தில் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அளவு பிழைகளோடு தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 99 தான் யூடிஆரே நடந்திருக்கிறதுனால இஷ்டத்துக்கு யூடிஆரில் பட்டம் ஏறி இருக்குது. 85 டெலோடு மேம்படுத்திட்டு தவிர ஆனால் அதனையெல்லாம் 2000 தான் ஏறி இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே நிறைய பேர் சொத்து வச்சிருக்கிறவங்க அதிகமாக ஆழ்ந்து கவனித்து இந்த மலைப்பகுதி மலை கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.